தற்போதைய செய்தி, டிக்டாக் உள்ளிட்ட சீன செயலிகளுக்கு தடை விதித்திருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம். பல்வேறு 59 சீன நாட்டை சார்ந்த செயலிகளுக்கு உள்துறை அமைச்சகம் தடை விதித்திருக்கு. டிக்டாக், ஷேரிட், யூசி பிரவுசர், அடுத்தடுத்து 59 இது போன்ற சீன நாட்டை சார்ந்த செயலிகளுக்கான தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க, தொடர்ந்து சீனாவின் டிக்டாக், ஹெலோ, ஷேரிட் உள்ளிட்ட செயலிகளையும் இந்திய மக்களும் புறக்கணிக்க தொடங்கின. இதுக்கு மேல தாங்க முடியாது. சீன நிறுவனங்கள் நடத்தக்கூடிய இந்த செயலிகளை உபயோகிக்க கூடாது என உள்துறை அமைச்சகத்தினுடைய உத்தரவு இப்போது வந்திருக்கிறது. சமூக கலாச்சார சீரழிவுக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான மக்களின் தனிப்பட்ட விவரங்களை திருடிய குற்றச்சாட்டுக்குள்ளான டிக்டாக் சீனா செயலிகளை மத்திய அரசு அதிரடியாக தடை செய்தது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது என்கிற அந்த அடிப்படையில உள்துறை அமைச்சகம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன, மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீ தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே. குறிப்பாக டிக்டாக்கிற்கு விதிக்கப்பட்ட இந்த தடை நாடு முழுவதும் பலத்த வரவேற்பை பெற்றுள்ளது. டிக்டாக், ஷேரிட், யூசி பிரவுசர், அடுத்தடுத்து 59 இது போன்ற சீன நாட்டை சார்ந்த செயலிகளுக்கான தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலிகளை பயன்படுத்தி பொழுதை கழித்து வந்த பலர் சோகம் அடைந்துள்ளனர். டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா, காதுக்குல குருவி ரிங்னு சுத்துமே. இந்திய மற்றும் வேறு நாடுகளின் செயலிகள் கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ளன. ஃபாலோ பண்ணணும், புரியுதா? டிக்டாக்கிற்கு விதிக்கப்பட்ட இந்த தடை நாடு முழுவதும் பலத்த வரவேற்பை பெற்றுள்ளது. இப்ப இருக்கு மொகர நல்லா இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு.